அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பால்டெக்னிக் பற்றி நான் அப்டேட் வந்து பார்க்கலாம் அதாவது ஒன்பதாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பால்டெக்னிக் மாணவர் சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் முன்மொழி வந்து தெரிவிச்சிருக்காரு ஒன்பதாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பால்டெக்னிக் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் முன்மொழி வந்து தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று காரணமாக இந்த ஆண்டு அனைத்து பொதுத் தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் உயர்கல்வி சேர்க்கை குறித்து கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை ஆலோசனை நடத்தி வருகிறது இது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் இன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியை வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்களை வந்து சந்தித்து என்ன பேசியிருக்காருன்னா அப்போது அவர் கூறிய போது கொரோனா காரணமாக இந்த ஆண்டு மாணவர்கள் பதினொன்றாம் வகுப்பு எந்த அடிப்படையில் சேர்க்கப்படுவார்களோ அதே அடிப்படையில் முதலாம் ஆண்டு பாலிடெக்னிக் மாணவர்களும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் அதாவது அந்த மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் பாலிடெக்னிக் தொழில்நுட்பக் கல்லூரி முதலாம் ஆண்டு சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் போலவே பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கும் தேர்வுகளை நடைபெ நடைபெற உள்ளன சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் காமராஜ் பல்கலைக்கழகம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆகிய மூன்று பல்கலைக்கழகங்களில் நியமனங்களில் தவறு நட நடந்து நடந்துள்ளதாக உள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன இது குறித்து முதல்வர் ஸ்டாலினிடம் கலந்து பேசி ஐஏஎஸ் அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரின் தலைமையில் வந்து விசாரணை குழு வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க பொறியியல் மற்றும் கலை அறிவில் மாணவர்களுக்கு எந்த அடைப்பில் உயிர் உயர்கல்வித்துறை உயர்கல்வி சேர்க்கை நடத்தலாம் என குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது முதல்வரிடம் கலந்து பேசி இறுதி முடிவு எடுக்கப்படும் சொல்லிட்டு அமை அமைச்சர் பொன்முடி வந்து தெரிவிச்சிருக்காரு இது போன்ற செய்திகளை வந்து உடனுக்குடன் இந்த தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்